அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டோனட்ஸு, இது வந்து வெளியே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வீட்டிலலாம் செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவை. ஸோ அதையெல்லாம் எதுவுமே இல்லாமல், ஈஸ்ட்டு, பட்டர், க்ரீம், சாக்லேட், இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீட்டிலேயே செஞ்சு அசத்தெல்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1.5 கப் வந்து மைதா எடுத்துக்கிறேன், 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுடர் தான் போடணும்னு இல்லை, சுகர் பவுடர், ஜஸ்ட் மெலிசாக இருக்கிற சர்க்கரை போட்டால் போதும். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். ஸோ இது நான் பக்கத்தில் வச்சுருக்கிறது இது எல்லாமே டீஸ்பூன்னு. அண்ட் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் தான் நான் அலோவ் பண்ணுவேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பவுல் வச்சுக்கலாம். இதில் வந்து டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இது பட்டர் சேர்ப்பாங்க, பட் ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து அதே டேபிள் ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து புளிப்பான தயிர் கிடையாது, நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் முட்டையும் சரி தயிர் எல்லாமே. ஸோ அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நம்ம 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சுகர் அதாவது ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நல்லா இருக்கும். எந்த ஸ்வீட்லேயும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து நம்மளோட விஸ்க்கு வேலை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்து நம்ம கையாலே வந்து நம்ம இதை விஸ்க்கு மாதிரி நம்ம ஒரே இதில் சர்க்கிளில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா, இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடியும். ஸோ நல்லா சாஃப்டானோட ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவில் இருக்குது, கம்மியாக தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே ஆயில் பூசி நான் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்து இதுக்கு தேவையான கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பவுடர் சுகர் வச்சுருக்கிறேன் 1 1/2 கப்பு. அதோட 1ல் வந்து 2 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் ஒன்று வாங்கி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஃபுல் பேக்கெட் 5 ரூபா இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு காஃபியும் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் போட்டு, பால் உடனடியாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி இன்னொன்றில் வந்து என்ன பண்ணுறேன், கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிங்க் கலர் தான் ஆக்சுவலி நான் எடுத்தேன், நான் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டேன். ஸோ பரவாயில்ல, எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து வெறும் ஒயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து வெறும் பால் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் டவ் எப்படி வச்சு எவ்வளோ நல்லா உபி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது ரெண்டாக நான் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக கொஞ்சமாக வந்து மாவு டெஸ்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சமாக நான் பண்ணிக்கிற ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இல்லை, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, அதாவது மொத்தம் இருக்கக்கூடாது. மொத்தம் இருந்துச்சுன்னா அது வேகாது, ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அந்த பஃப்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது டோனட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நமக்கு கட்டர் கூட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நான் மாவில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, பெருசு சின்னதாக, அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஜூஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட மூடி எடுத்து நடுவில் டோனட் ஷேப் கொடுக்கறதுக்கு அதுவும் மாவில் வந்து ஒட்டி ஒட்டி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ பர்ஃபெக்டான டோனட் வந்து ஷேப் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து இன்னொரு தட்டில் வந்து ஃபஸ்ட் ஆல்ரெடி மாவு டெஸ்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் இது போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் நான் எடுத்து இது பண்ணிவிட்டு ஆனால் மறுபடியும் பண்ணுவேன். அதை அப்படியே எடுத்து வச்சு அதுவும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரை பண்ணுறது இது கிளியராக காட்டல. அண்ட் 2வது பார்ட் ஃப்ரை பண்ணுறப்போ கிளியராக காட்டுற எந்த மாதிரி ஆயில் ஹீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். பாருங்கள், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி இருக்கிறேன். ரொம்ப பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சொன்னாங்க, போய் சொல்லாத கடலை வந்தேன்னு வாங்கின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கிடையாது, என்ன பண்ணேன்னா நான் மதியானமே பண்ணி வச்சுட்டேன் இது, அதனால வந்து எல்லாருக்குமே டவுட்டே வந்துடுச்சு. அவங்க முன்னாடி பண்ணியிருந்தால் மேபி நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ஸோ நிஜமாகவே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் நீங்கள் செஞ்சு, நீங்கள் பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க, எந்த கொலாப்ஸும் இல்லாமல். இப்போ
இதை வந்து நான் கிளேஸில் டிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஒரு 15 மினிட் விட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சாக்லேட்லேயே டிப் பண்ணி எடுக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்டு எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. இது வந்து ஆரஞ்சு கலரில் எடுத்துகிட்டு, ஸோ குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், இந்த கலர் அந்த கலர் சொல்லி நம்ம இது பண்ணிக்க வேணாம். இது மேலே வந்து கோகோ பவுடர் கொஞ்சம் டஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படி சொல்லி, அண்ட் வேறு ஷேப்பில் கூட டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அண்ட் இது வந்து க்ரீம் பூசாமல் கிளேஸ் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு இது எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலீஸாக சுருட்டிக்கிறேன். ஸோ சுருட்டிட்டு இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி போட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றிடுறேன். அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி சுற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உப்பி பெருசாக வரும். ஸோ இன்னொன்று கூட உங்களுக்கு காட்டுற புரியணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு அப்படியே சுற்றிட்டே வாங்க. சூப்பரான ஷேப் இது. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கேட்டாங்க, இது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இதையும் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் இன்னொரு செட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதையும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எந்த மாதிரி ஹீட் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கையில் இப்படி வச்சாலே கொஞ்சம் சூடாக ஃபீல் ஆனாலே போதும். போட்டோன்னே நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா இது வரணும்னு இல்லை, லைட்டாக பபுள்ஸ் வருது ரவுண்டாக, அதுதான் பர்ஃபெக்டான சூடு. ஸோ அந்த குட்டி குட்டி பால்ஸும் இதில் சேர்த்துறேன். அது நல்லா உபி பன்னு மாதிரி வந்துருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் சைடில் வந்து கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம அதை திருப்பி விட்டுடலாம். ஸோ திருப்பி விட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப சூப்பரான அருமையான டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் நல்லா சுகரில் கூட நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் கூட டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிற டோனட்க்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அண்ட் நான் இது ரொம்ப பெருசு பெருசாக பண்ணிவிட்டேன். ஸோ நாலு போட்டு எங்கள் பாருங்க, அந்த பேனு வந்து பேனு நல்லா பெரிய பேன் தான். ஸோ இது பெரிய பெரிய, அதாவது நான் கட் பண்ணப்போ ஒரு லிமிட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் இதில் போட்டப்போ நல்லா பெருசு பெருசாக உப்பி வந்துச்சு. ஸோ பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. அண்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் உங்களுக்காக நான் இந்த மாதிரி சாக்லேட் ரெடி பண்ணி காட்டுறேன். அவ்வளோ அருமையான ஒரு டோனட்ஸ் வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். முக்கியமான ஒரு விஷயம், ஈஸ்ட்டெல்லாம் போட்டு நீங்கள் மாவு கலக்குனீங்கன்னா அது வைக்கவே முடியாது. பட் இந்த மாவு வந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். டிப்ஸ் பிடிச்சிருக்கா?